உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவையும் தாண்டி வேர்ல்டு விட எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே கிடையாது. தளபதி விஜய் அவர்களுடைய கடைசியாக வந்த படம் சர்க்கார் மற்றும் மெர்சல். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு விட எவ்வளோ ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆனிச்சு, வேர்ல்டு விட இந்த படத்தின் மூலமாக தளபதி விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் கிடைச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அட்லி டேரக்ஷனில் மூன்றாவது முறையாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. எஸ் தளபதி ஸ்ரீ த்ரீ, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அட்லி டேரக்ட் பண்ண இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் அஃபீஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்காங்க அப்படின்றதையும், இந்த படத்தில் காமெடி ரோலில் நடிகர் விவேக் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றதும் அஃபீஷியல் ஆயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான லொக்கேஷன் சர்ச்சிங்கும் இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ சர்ச்சிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ அட்லி டேரக்ஷனில் மூன்றாவது முறையாக தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போகிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜேர்னலில் இருந்துச்சு, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலை கையாண்டாங்க. ஸோ இதுவும் பொலிட்டிக்கல் ஜேர்னலில் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி தளபதி ஸ்ரீத்ரி படத்தில் இருந்து அப்டேட் கிடைச்சது. ஸோ இப்போ இந்த படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேசிவான அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ தளபதி ஸ்ரீத்ரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஃபிட்னஸ் ட்ரைனர் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான அப்டேட்டை ஒரு பேட்டியில் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ தளபதியோட பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரைனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி ஸ்ரீத்ரி இதுக்காக நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா படக்குழுவிற்கே தெரியாது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்திற்காக இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, கடுமையாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படக்குழுவினருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக படக்குழுவினர் இன்பமும் அதிர்ச்சியும் ஆவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ இப்போ தளபதியோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபிட்னஸ் ட்ரைனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் மேனாக நடிக்க போகிறாரு. ஸோ ரொம்பவே ஃபிட்டான தளபதியை நம்ம அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்கள் தளபதி ஸ்ரீத்ரி படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.